சுக்ரீவ பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மழைக்காலம் முடியும் வரையில் நீ உன் நாட்டில் சௌகரியமாக இருந்து கொண்டு மழைக்காலம் முடிந்த உடனே எனக்கு வந்து உதவ வேண்டும் என்று எம்பெருமான் ராமன் சொன்னான். சுக்ரீவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு நாட்டுக்கு சென்றான். அரச போகத்திலே ஈடுபட்டிருந்த அவன் நாட்டுள் போனதையே கவனிக்கவில்லை. மழைக்காலம் முடிந்துவிட்டது, சுக்ரீவன் வரப்போகிறான் என்று எம்பெருமான் ராமன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். சுக்ரீவன் வரவில்லை. உடனே ராமனுக்கு கோபம் வந்து விடுகிறது. சத்தியத்தின் மீது இருக்கிறான் என்ற கோபம். ஒரு மூணு ஸ்லோகம் எழுதுகிறார் வால்மீகி. தனக்கு ஒரு காரியமாகச்சு ஒருத்தனை அணுகி அவனுடைய உதவியை பெற்று அந்த காரியம் சித்தியான உடனே அவன் உதவியை எவன் மறந்து விடுகிறானோ அவன் மனிதர்களிலே மிக மிக தாழ்மையானவன். இது ராமனுடைய எண்ணம். அத்தினாம் உபபன்னானாம் பூர்ணம் ஞாப்பு உபகாரினாம் ஆசாம் சம்ஸ்ருத்திய யோகந்தி லோகே புருஷோத்தமம். புருஷோத்தமம் யாரா புருஷாத்தமம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய காரியம் நிறைவேண்டும் என்பதற்காக முதலிலே ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறான். காரியம் முடிந்த பிறகு அந்த வார்த்தையை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவன் மனிதர்களிலே மிக மிக சாதாரணமானவன். வாக்கு கொடுக்க கூடாது. சுபம் வா எதிவா பாபம், வாக்கு கொடுத்த பிற்பாடு அதனால நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா அதை பத்தி கவலையே படக்கூடாது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அதனால எத்தனை தொல்லைகள் வந்தாலும் பரவாயில்லை, நல்லது நடந்தாலும் கவலைப்படுறதில்லை. சுபம் வா எதிவா பாபம் யோகி வாக்கியம் மூதியரித்தம். ஒரு வார்த்தையை சொல்லிட்டம்னு சொன்னான் அந்த வார்த்தையை காப்பாற்றியே தீரணும். அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு சத்தியே திகண்ணாதி என்னன்னாலும் சரி சத்தியம்தான், வார்த்தையை கொடுத்துட்ட அதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு மன வலிமை இருக்கு பாருங்க. வீரஹா புருஷோத்தமஹா, அவன் தான் உண்மையிலேயே புருஷோத்தமன். நல்ல குரல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. உய்வு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு பிராயச்சித்தம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் எந்த தப்பு பண்ணாலும் பிராயச்சித்தம் உண்டு. ஆனா சத்தியம் பண்ணிட்டு அந்த வார்த்தையை மீறினான்னு சொன்னா அதுக்கு பிராயச்சித்தம் கிடையவே கிடையாது. அதனால சொன்ன வார்த்தையை காப்பாற்றும். ராமன் சொல்றான், இப்பா லக்ஷ்மணா நீ நேரம் அவங்கிட்ட போய் சொல்லு சுக்ரீவன் கிட்ட, உச்சத சுக்ரீவன் மகாபலா. பா லக்ஷ்மணா நீ நேர சுக்ரீவன் போய் சொல்லு, மம ரோச ஜயத்ரூபம் ரொம்ப அமைதியா இருப்பேன், கோபமே வராது. ஆனா எனக்கு எப்ப கோபம் வரும், சத்தியத்தை மீறினா கோபம் வரும். கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ லக்ஷ்மணா, யாரும் எதிர நிற்க முடியாது. அது அவங்களுக்கு சொல்லு போய், என் விஷயத்துல எனக்கு கோபமோ தாபமோ கிடையாது. ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒருவன் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றலேன்னு சொன்னா அவன் துரோகி, அவளை மன்னிக்க நான் தயாரா இல்லை, எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தா என்ன ஆகும்னு லக்ஷ்மணா உனக்கு தெரியும், நீ போய் அவங்ககிட்ட சொல்லு. ஜாத்த ரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னு வால்மீகி எழுதுவான். கோபம் வந்ததுன்னா ராமன் அந்த காரியத்தை முடிச்சு விட்டு தான் அந்த காரியம் பண்ணுவான். இதை போய் சொல்லு அவங்கிட்ட, சத்தியத்தை மீறி இருக்கான், என் கோபத்தை கிளவி இருக்கான், எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்,
அப்படிங்கிறத சொல்லுவோம். நச்சதம் குச்சிதா பந்தா ஏனவாலி ஹதோகதா, அவனை ஞாபகப்படுத்து. எந்த வழியில வாலி போனானோ அந்த வழி இருக்க இன்னும் மூடப்படவில்லை. வாலி எப்படி இறந்து பட்டானோ அப்படி நீயும் இறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ரூட் இருக்கு இல்லையா, அது ஒன்னும் மூடல, திறந்தான் வச்சிருக்கு. ஆகையினாலே சமயே திஷ்ட, சொன்ன வார்த்தையை காப்பாத்தி ஒழுங்கா இரு. சுக்ரீவா வாலி பக்கம் வந்தா, வாலி போன வழியிலடி போனோம் நினைக்கிறியா? வாழ்ந்தான், அந்த வழி வாழ்ந்தான்னு நான் சொன்னேன்னு போய் லக்ஷ்மணா சுக்ரீவன் கிட்ட சொல்லு. வால்மீகி என்ன நினைக்கிறான் தெரியுமா? மாற்றான் மனைவியை விரும்புறது எவ்வளவு பெரிய பாபமோ, அதை விட கொடிய பாபம் சொன்ன வார்த்தையை மீறுவது. அதனால போய் ஞாபகப்படுத்த அவனுக்கு, அந்த வாலி போன வழி இருக்க அது இன்னும் அப்படியே தான் இருக்கு, அந்த அம்பு இருக்க பாரு இன்னும் எங்கிட்ட தான் இருக்கு, ஞாபகப்படுத்து. இந்த உலகத்துல யார வேணா மன்னிக்கலாம், நன்றியை மறந்தவனை மன்னிக்கவே முடியாது. பிரம்மக்னம் ராவணனை கொண்டுட்டான், தப்பு தானே, அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. சுறாபே குடிக்கிறது தப்பு, ஆனா அதுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கோகினே பசுவை கொள்றது தப்பு, ஆனா அதுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. பக்ன பிரதே பிரதத்தை தடைப்படுத்துவதிலே தண்டனைக்குரியவன், அதுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் இருக்கு. நிஷ்கிருதி விஹிதா, சாஸ்திரத்துல இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் சொல்லி இருக்கான். ஆனா கிருதக்னே செய்த உதவியை மறந்து நன்றி மறந்தவன் இருக்கானே, அவனுக்கு நாஸ்தி நிஷ்கிருதி, அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஆகையாரை ஞாபகப்படுத்து. ஏற்கனவே இவர் கோபக்காரர், எம்பெருமான் ராமன் தூவம் போட்டு விட்டுட்டார், ரொம்ப வேகமா போறான். இந்த வேகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறான். இப்போதே தாரை எதிர வரா அப்படின்ட்டு வால்மீகி இருக்கு, கம்பன்லையும் இருக்கு. ஆனா வால்மீகியின் தாரை வேறு, கம்பனின் தாரை வேறு. வால்மீகி பிரகாரம் தாரை எப்படி வரான்னா, படுக்கிலிருந்து அப்படியே எழுந்து வரானாவோ. ஆனா கம்பன்ல தாரை விதவை கோலத்திலே வருகிறார் அப்படிங்கிறான். மிக பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் இது. சுக்ரீவன் மனைவியை வாடி விரும்பினான் தப்புன்னு சொல்ற உபன்யாசகர், இதே சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடு தாரையோட வாழ்ந்திருக்கான்னு சொல்றாளே, இது என்ன சார் நியாயம்? சுக்ரீவன் மனைவியை வாலி அபகரித்து தப்புன்னு சொன்னா, வாலியின் மனைவியோடு இவன் குடும்பம் நடத்துறது தப்பா இல்லையா? அதை ஒத்துட்ட சாஸ்திரம் இதையே ஒத்துக்கல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ராமாயணத்துல, இப்ப யாரும் சொல்றது இல்லை. அதுக்கு ரொம்ப டீப்பா படிக்கணும். விலங்குகள் வாழ்க்கையில ஒரு நேதி உண்டு, மனித வாழ்க்கையில எப்படி நேதி இருக்கோ அதே மாதிரி விலங்குகள் வாழ்க்கையில ஒரு நேதி இருக்கு. ஒரு விலங்கு தன் இணையோடு சேர்ந்து வாழும் பொழுது அந்த இணையை பிரிப்பது தவறு. ஆனால் அந்த இணையில் ஏதாவது ஒன்று இறந்துபடுமானால் வேறு ஒரு இணையை தேடிக்கொள்ளும் உரிமை மிருகத்திற்கு உண்டு. இது ரொம்ப நல்லா படிக்கணும், அப்பதான் புரியும். சாஸ்திரம் பெருமை வச்சிருந்த அது தப்புன்னு, அது தப்புன்னு சொல்லணுமா வேண்டாமா ஏன் சொல்லலேன்னு கேட்டானோ, நான் சொன்னேன் மிருகங்களுடைய வாழ்க்கை என்னங்க தெரியணும். அது இணையை திணிப்பது தவறு. அதே சமயம் அந்த இணையிலே ஆணோ அல்லது பெண்ணோ இறந்துபடுமையானால் அந்த ஆணோ அல்லது பெண்ணோ வேறு ஒரு இணையை தேடிக்கொள்ளும் உரிமை மிருகத்திற்கு உண்டு, மனிதனுக்கு கிடையாது. ஏன்னா இவன் பகுத்தறிவு உள்ளவன்,
அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனா வாரி எப்படி பண்ணானோ அதே தப்பதான் சுக்ரீவன் பண்றான். ஏதோ வால்மீகி எழுதியிருக்கார், இப்போ வால்மீகி ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு எழுதியிருக்கார். கம்பன் பார்த்தான் இந்த வம்பு நமக்கு எதுக்கு, பேசாம தாரையை விதவையாவே காட்டிடுவோமே. லக்ஷ்மணன் கோபத்தோடு போவச்சு விதவி கோணத்துல வெள்ள புடவை கொடுத்துட்டு தாரை வராலாம். லக்ஷ்மணன் கண்ண ஜனம் வரதான், என்னன்னா நம்ம அம்மாவெல்லாம் அப்படி தானே இருப்பான் அப்படின்னு நினைக்கிறானா. தன்னுடைய தாயின் நினைவு வந்த உடனே கோபம் மாறிவிடுகிறது. என்னன்னா கம்பனுடைய டச் இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல், அதெல்லாம் வந்து அன்கம்பேரபிள். என்ஜாய் தி பாயிண்டிங் அண்ட் எக்ஸலன்ஸ். கம்பனா 10438 பாட்டு, ஒவ்வொரு பாட்டையும் அனுபவிச்சு அனுபவிச்சு படிச்சிடணும். என்ன ஞானம் அவனுக்கு, தன்னுடைய தாயை நினைச்சா கோபம் ஆறுது, இதான் உண்மை. இல்லைன்னா அந்த கோபத்தோட கூட போயிருப்பான். அதே சுக்ரீவன் போய் பா கார்காலம் புரிஞ்சு போச்சு, ராமன் கோபமா இருக்கான், நீ வந்து ராமனை சரணாகதியை பண்ணி அவனுக்கு சகாயம் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு ஆக்சுவலி வந்து சுக்ரீவன் ராமன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். இந்த பெரியவாளுக்கெல்லாம் சில சமயம் கோபம் வரும். இந்த கோபம் அப்படின்னு கேட்டா வரும், உடனே போயிடும். குணம் எனும் கொன்று ஏறி நின்றார் வெகுளி, வசந்தமா இருக்கா இல்லையா, அவளுக்கு கோபம் வரும். ஆனா அடுத்த க்ஷணம் அந்த கோபம் போயிடும். க்ஷணம் ஒரு க்ஷணம் தான் இருக்குமா, ஆனா அந்த கோபத்தினுடைய விளைவுகள் இருக்கு இல்லையா, மிக பயங்கரமா இருக்கும். சான்றோன்னு சொன்னா அவளுக்கு கோபமே வராது. சுவாமிகள்லாம் எத்திகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்குலாம் கோபமே வரக்கூடாது. அவளுக்கு கோபம் வரும்படியா நம்ம நடந்துக்கவும் கூடாது. அவளுக்கு ஒருவேளை கோபம் வந்தனா அதான் போன அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் அவர் மறந்துடுவார். அதான் போனாங்கள வார்த்தை இருக்கு இல்லையா, அது நம்ம பாதிக்கும். அதனாலதான் யாருக்கிட்ட வேணா அபச்சாரம் பண்ணலாம். தர்மம் தெரிந்து அந்த தர்மத்தினாலே அடங்கி வாழ்கின்ற பெரியவர்களிடத்திலே நாம் மறந்தும் கூட கோபத்தை உண்டாக்க கூடாது. சுக்ரீவன் சரணாகதி பண்ணான், எம்பெருமான் மன்னித்தான். உடனே 4 திசைகளிலும் படைகளை அனுப்பி சீதையை தேட வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் உத்தரவு போடுறான். ஒவ்வொரு திசைக்கு ஒரு கும்பலை அனுப்புறான். தென் திசைக்கு அங்கதன் தலைமையில ஒரு படையை அனுப்புறான். அங்கதன் தலைமையில போற படையில தான் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல கணையாழியை கொடுத்தார் அப்படின்னு எல்லா உபன்யாசங்களும் சொல்லிட்டு இருக்கார். நான் எப்பவுமே கியூரியாசிட்டி ஜாஸ்தி, இங்க ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மோதிரத்தை ராமன் ஏன் ஆஞ்சநேயனிடம் கொடுத்தான், இதான் நம்ம கேள்வி. சுக்ரீவன் தானே கிஷ்கிந்தையின் அரசன், அடையாளம் யாரிடம் கொடுத்துருக்கணும், தேடுறதுக்கு அவன் தானே பதவி அனுப்புறான். ராமன் சுக்ரீவன் கிட்ட அல்லவா கொடுத்துருக்கணும், கொடுக்கல. சரி, தெந்திரிக்கு அங்கதன் போனா அவன் தான் அங்க தலைவன், ஆனா அங்கதன் கிட்டையாவது கொடுத்துருக்கணுமோ இல்லையோ, அங்கதன் கிட்டையும் கொடுக்கற. ஆஞ்சநேய சுவாமி கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்தார். என்ன சுவாமி அநியாயம், ரெண்டு பேரை மீறி இவங்கிட்ட கொடுத்துருக்காத, அப்போ பார்ஷாலிட்டியா, என்ன தகுதியை வச்சு ஆஞ்சநேயத்துல இந்த மோதிரத்தை ராமன் கொடுத்தான், இது நம்ம கேள்வி. இவர் யார் பண்ணாரோ ஆராய்ச்சி. மழை காலத்துல சுக்ரீவன் அரச போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கே, கிருஷ்ணகிரியில எல்லாரும் சௌக்கியமா இருந்தார். எம்பெருமான் ராமன் பம்பை கரையில உட்கார்ந்துட்டு சீதையை நினைச்சுட்டு அழுதுட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் அங்க போயிருக்கார், ராமனை பார்த்திருக்கார், ராமன் கதறதை பார்த்திருக்கார். ஏன்னா மிக மன உறுதி உள்ளவன்னு சொன்னோம், மனைவியை நினைச்சு இப்படி அழறான அப்படின்ட்டு ஆஞ்சநேய சுவாமி கொஞ்சம் மனசு கலங்குறார்.
இதுக்கு ஆதாரம் பின்னால சொல்லப்படும், ஆதாரம் இல்லாம ஒரு வார்த்தை இருக்காது. அவன் திரும்பி பார்க்கிறார், அதான் இவன் நின்று இருக்கான். இரண்டாவது அவனவன் அவனவனாலே பார்த்துட்டு இருக்கான், இவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான், இவன் நம்மை பற்றி கவலைப்படுகிறான், எனவே இவன் நமக்கு உதவி செய்வான், இவன் ஒரு சரியானவன், இவனுக்கு நாம் அடையாளத்தை சொல்லி மோதிரத்தை கொடுக்கலாம் என்று உள்ளத்திலே முடிவு செய்கிறான். உடனே மோதிரத்தை கொடுக்கல. அதன் பிறகு சுக்ரீவன் வருகிறான். சுக்ரீவன் அனுமன் ராமன் மூவரும் இருக்கிறார்கள். அப்பொழுது சுக்ரீவன் சில வார்த்தைகளை சொன்னான். சுவாமி, இதோ இருக்கிறானே இவன் ஏன் தெரியுமா? விசேஷ சுக்ரீவனு அனுமனுடைய செயலாற்றலை பத்தி சொன்னான். சஹிதாஸ்மின் ஹரிசிரேஷ்ட, வானதங்கள் இருக்கோல்லையோ அத நிறைய பேர் நல்லவெல்லாம் இருக்கா, வசந்தவெல்லாம் இருக்கா, அந்த சிறந்தவர்கள் அத்தனை பேர் இருக்காளே, அவ அத்தனை பேரையும் நிஷ்டிதாத்தோ அர்த்த சாதனை, தான் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல இவனுக்கு நிகழ் இவன் தான். இவன் ஒரு காரியத்துல இறங்கினான்னா அதை முடிக்கிறதுல இவனுக்கு நிகழ் இவன் தான். இந்த செயல் எங்க நடைபெறணும்னு நினைக்கிறேன், பூமியிலயா, ஆகாசத்திலயா, வெளியிலயா, எங்க வேணாலும் சொல்றான். நபூமோ அந்தரிக்ஷேவா, பூமியிலும் கிடையாது ஆகாசத்திலையும் கிடையாது, அம்பரே வெளியும் சொல்ற ஸ்பேஸ் அங்கேயும் கிடையாது, இவனை போல ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னார். தீர்த்தத்திலையா அதுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்க அதை விட ஜாஸ்தி, இவன் எங்க வேணாலும் போகலாம், இவனுடைய பயணம் இருக்க அதை தடுக்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன். சரி, வழியில யாராவது தகராறு பண்றான் அப்படின்னு சொன்னா, அது தேவர்களா இருந்தாலும் சரி, அசுரர்களா இருந்தாலும் சரி, கந்தர்வர்களா இருந்தாலும் சரி, நாகர்களா இருந்தாலும் சரி, பாம்புகள், மனிதர்களா இருந்தாலும் சரி, விதிதாரா சர்வலோகாஸ்தே, உலகத்திற்க எல்லாரும் சசாகர தராதராக, கடல் சூழ்ந்த இந்த உலகத்திற்கிற யாரா இருந்தாலும், யார் எதிர்பட்டு போரிட்டாலும், அவர்களை வெற்றி கொள்ளும் ஆற்றல் இந்த ஆஞ்சநேயனுக்கு உண்டு. ஆற்றல் இருக்கிறது, சாமர்த்தியம் இருக்கிறது, அடுத்து செயல்படுவதிலே வீரம் வேண்டும், வேகம் வேண்டும். சில பேருக்கு செயல்படவே தெரியாது, செயல்படுத்து வேகம் விவேகம் ரெண்டும் போனோம், கதிர் வேக நல்ல வேகம், என்னால பார்க்கணும் வேகத்தை, தேஜஸ் ஒரு செயல ஒழுங்கா செய்து முடிக்கிறதுக்கு ரெண்டு வேணும், ஒன்னு உடல் அழகு வேணும், ரெண்டாவது உள்ள திண்மை வேணும், மன உறுதி வேணும். லாகவம் சில சமயங்கள்ல ரொம்ப சாமர்த்தியமான காரியங்களை முடிக்கணும், எல்லா இடத்துல வீரம் பயன்படாது, சில இடங்கள்ல சாமர்த்தியமா பண்ணணும். மகாக்கபே ஆச்சரிய பார்த்தோம்னா பிதுஷ்டே சதுரசம் வீர, வாயு பகவானுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அவ்வளோ ஆற்றல் இருக்கு என்று அனுவனுடைய ஆற்றலை எல்லாம் சுக்ரீவன் சொன்னான், ராமன் கேட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்லை, தேஜசூதம் சமம் பூவின வித்தியதே, உன்னுடைய தேஜஸ் இருக்கு அதுக்கு சமமான தேஜஸ் இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. சீதையே கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்னு சொன்னா உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது, ஆகையினாலே ஆஞ்சநேயா நீ சீதையை தேடி கண்டுபிடித்து ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும். இது ஆஞ்சநேயனை புகழ்ந்து சுக்ரீவன் சொன்னது. ஐயே வேற அனுமன் அஸ்தி பலம் புத்தி பரக்கிரமஹா,
ஒரு செயலை செய்யணும்னா மூணு வேணும். முதல்ல பலம் வேணும், பலத்துல ரெண்டு பலம், ஒன்று மனபலம், இன்னொன்று உடல் வலிமை. பல பேருக்கு உடல் வலிமை இருக்கு, மன வலிமை இருக்கிற வில் பவர்னு சொல்லுவான். இந்த வில் பவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வில் பவர் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணுவான். அதில் முதல்ல மனம் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கான், இந்த காரியத்தை நம்ம ஒழுங்காக பண்ணணும். ரெண்டாவது ஹெல்த்து பர்மிட் பண்ணணும், மனம் இருந்தால் மாத்திரம் போதுமா, ஹெல்த்து பர்மிட் பண்ணலன்னா அந்த காரியத்தை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால மனபலமும் இருக்கு, உடல்பலமும் இருக்கு. உங்களுக்கு சமமான மனபலமோ அது உடல்பலமோ வேறு யாருக்கும் கிடையாது. சரி, ரெண்டும் இருக்கு, புத்தி இருக்கும். புத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. மன வலிமை இருந்து உடல் வலிமை இருந்து அறிவு இல்லைன்னா எல்லாத்தையும் பாதாக்கிடுவான். வேடிக்கையாக சொல்றது உண்டு, ஒருத்தர் ஒரே பொண்ணு, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நகரமா வேண்டாம், கிராமத்தில் போய் ஒரு பையனை பார்க்கலாமே அப்படின்ட்டு கிராமத்துக்கு போனால் அந்த பையனை பற்றி விசாரித்தார். பையன் எப்படின்னா, சுவாமி ரொம்ப நல்ல பையன், 32 குணத்தில் 30 குணம் இருக்கு, ரெண்டே ரெண்டு குணம் தான் இல்லை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கவெல்லாம் பரவாயில்லையே, 30 குணம் இருக்க இந்த பையனை பார்த்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குணம் இல்லைன்னு சொன்னேல அது ரெண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. இங்கேருந்து போனவர் அவன் சொன்னா, ஒன்றும் இல்லை, அவனுக்காக புத்தி இருக்காது, ஏதாவது புத்தி சொன்னா கேட்க மாட்டான், இந்த ரெண்டு தவிர மீதி எல்லாம் இருக்கும் அப்படின்னார். அப்போ எல்லாம் இருந்தும் புத்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. புத்தி இல்லாதவன் காவித்து புத்தி சொல்றாங்களான். அதனால ஆஞ்சநேயர் சுவாமின்ற புத்தி இருக்கு, சரி, மன வலிமை இருக்கு, உடல் வலிமை இருக்கு, புத்தி இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வேணும், எதிரிகளின் ஆற்றலை அழிக்கின்ற ஆற்றல் வேண்டும், பராக்கிரமம். பராக்கிரமம்னு சொன்னா எதிரிகளிட என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றலை அழிக்கும் ஆற்றல் இருக்கிறது பராக்கிரமம். விக்கிரமம்னு ஒரு வார்த்தை உண்டு, விக்கிரமம் சொன்னா நமக்குள்ளேயே இருக்கிற எதிரியை அழிக்கணும். ஒவ்வொருத்தர் மனசுலேயும் எதிரி இருக்கான், ஆசை அப்படின்னு ஒரு எதிரி, கோபம் அப்படின்னு ஒரு எதிரி. ஆசையையும் கோபத்தையும் எதை அடக்கிறானோ அவன் தான் புத்திசாலி. இதை அடக்குற எதிரியை அடைச்சுன்னா விக்கிரமம். பராக்கிரமத்துல ஆஞ்சநேய சுவாமிக்கு யாருமே நாளும் இருக்கு. அடுத்து என்ன வேணும், எந்த தேசத்துல எந்த காலத்துல எதை எப்படி பண்ணா வெற்றி கிடைக்கும், ரொம்ப முக்கியம். இந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறது உலகத்தையே அடையணும்னு நினைச்சா கூட காலத்தை புரிஞ்சுட்டு செயல்படணும். ஞானம் கருதினும் கைகூடும், எப்போ காலத்தினால் செய்யலாம், காலத்தை தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேசம் எந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல என்ன அனுஷ்டானம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த ஆட்சியர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜோடு கூட கடைசியாக ஒரு குணம் சொல்றேன், நயச்ச சொல்லச்சேவே கேட்ட உடனேயே வாஸ்தவம் சொல்றதுன்னா இருக்க அப்படின்னு மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள பேச்சு உள்ளவனாக இருக்க வேண்டும். இத்தனையும் யாருக்கு இருக்கு, ஆஞ்சநேய சுவாமிகிட்ட இருக்கு. ததஹா காரிய சமாசங்கம் அவகம்யஹனூமதி. என்னப்பா ராமா, இந்த சீதையை தேடுகின்ற செயல் இருக்க அது ஆஞ்சநேய சுவாமின்ற ஒப்படைச்சுள்ளா. விதித்வா ஹனுமந்தம் சிந்தையாமாத ராகவா, அரவண்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு ராமன் முடிவு பண்ணான்.
ஏற்கனவே அரபன் பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயம். சில சமயங்கள் எக்ஸிக்யூட்டிவ் தெரியும், இந்த கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் ஒண்ணு உண்டு. இந்த கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, தி மோஸ்ட் இன்டலக்சுவல் அஸ் வெல் அஸ் தி மோஸ்ட் பிலியபிள் பர்சன் இருக்கான் இல்லையா, அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் ராமாயணத்தை படிக்கணும். ஒரு நல்ல ஃபைல் இருக்கு, அது முக்கியமான ஃபைல், கார்பரேஷன் ஃபைல் ரிகார்டிங் ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, அதை ஒரு சூட்டபிள் பர்சன் இருப்பான், அவனுடைய இன்டலெக்சுவல் அப்ரோச், அவனுடைய ஜெனராசிட்டி இதெல்லாம் பார்த்து ஹீ இஸ் தி ஃபிட்டஸ்ட் மேன் ஃபார் தி ஜாப் அப்படின்னு செலக்ட் பண்ணி, அண்ட் தென் ஒன்லி யூ கேன் ஹேண்ட் ஓவர் தி எவ்ரிதிங் இன் இஸ் ஹேண்ட். இஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ராமாயணம். ராமாயண குரு கதை மாத்திரம் இல்ல, எல்லா எக்ஸிக்யூட்டிவா தெரிஞ்சுக்கணும். இது தகுதி உள்ள ஒரு பாத்திரம். அதனால என்ன பண்ணாத விதித்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஹனுமந்தக்க சிந்தையாமாக ராகவ ராமன் இப்ப முடிவு பண்றான். சர்வதா நிச்சயதார்த்தோயம், எனக்கே என்ன இருந்தது, சுக்ரீவனை இவனை பத்தி ஒஷ்டத்தியா சொல்லிருக்கான், ஆகினாலே எல்லா காலத்திலேயும் இவன் தான் தயவு செய்யக்கூடியவன். ஹனுமதி ஹரிஸ்வரஹா சுக்ரீவா, இவன் தான் தகுதியானவன் புரிஞ்சுட்டேன். நிச்சிதார்த்த கதாபி, எதை முடிவு பண்ணானோ அதை முடிச்சுட்டு தான் ஒரு காரியம் பண்ணுவான். பார்க்கலாம் சார் அப்படின்னு சொன்னா தீர்ந்து போச்சு, முடிக்க மாட்டான். என்னன்னாலும் சரி, நம்ம நம்பியிருக்கார், நம்ம கிட்ட இந்த காரியத்தை ஒப்படைச்சிருக்கார், இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு தான் ஒரு காரியம். அப்படிப்பட்ட மன உறுதியுள்ள ஹனுமான் காரிய சாசனே தன்னுடைய காரியத்தை ஒப்படைக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்து முடிக்கிறது ஆஞ்சநேய சுவாமி தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தம்சமிக்ஷமஹாதேஜா அவரை பார்த்து கிருதார்த்தம் இவ சம்பிருத்தா, நமக்கு காரியத்தை நல்லபடியா முடிக்கக்கூடிய கருத்தான்னு சொல்லிட்டு ராமன் ரொம்ப சந்தோஷமா உபசோபிதம், தனது பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரம் இருக்கே அந்த மோதிரத்தை அங்கீயம் அபிஜானம், இந்த மோதிரத்தை அடையாளமா ஆஞ்சநேய சுவாமி கிட்ட ராமன் கொடுத்தான். இந்த மோதிரத்தை ஆஞ்சநேய சுவாமி பத்திரமா வச்சிருந்தார். இப்போ ஒரு பெரிய கேள்வி, ராமன் தான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வந்தானே, அவன் கையில எது மோதிரம்? சீதை வந்து ஆபரணங்கள் எல்லாம் தானம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அனசூயை ஆபரணங்கள் கொடுத்தா அப்படின்னு வரலாறு இருக்கு. இந்த ராமனுக்கு எல்லாத்தையும் தானம் பண்றவங்க இந்த மோதிரம் எதுன்னா, இந்த மோதிரம் யாருக்கும் கொடுக்கலையா? என்ன காரணம்னா, மாமனார் கல்யாண காலத்துல மாப்பிளனுடைய பெயர் எழுதிய மோதிரம் ஆகுது ராமநாமத்தை போட்டு. ஆகையினால இது என் சொத்து இல்லை, எங்க மாமனார் எனக்கு கொடுத்து ஸ்ரீதனமா வந்தது, அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா சொத்து என்னவோ என் மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற காலத்துல எங்க அப்பா எதிர ஜனகன் போட்ட மோதிரம் இது, இந்த மோதிரத்தை கொடுக்க கூடாது சார், கையிலேயே வச்சிருந்தேன். அந்த மோதிரம் தான் இது. எவ்ரி சீன், ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இது ஒரு கான்சிக்வன்ஸ். டீப்பா ஸ்டடி பண்ணாதான் புரியும், ஏண்டா மோதிரத்தை கொடுத்தா, இந்த மோதிரம் எப்படிதான் கையில இருந்தது எல்லாம் கேள்வி கேட்கிட்டு. கல்யாணத்தும் போது கன்னிகாதானத்தும் போது மாமனார் போடுற மோதிரம் இருக்க எந்த காரணம் ஒன்றும் விற்க கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்வீட் மெமரி சொல்லணும் இல்லையா, இந்த நினைவு. எனவே அந்த மோதிரத்தை ஆஞ்சநேயரிடம் கொடுத்தான். மேலே